ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜெனிஸ் கிரியேட்டிவிட்டி. இன்றைக்கி நம்ம சேனலில் நம்ம பார்க்க போகிறது ஸ்பெஷலான உப்பு உருண்டை. ஸோ அதை செய்கிறது பார்க்கறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. இந்த டிஷ்ஷோட பெனிஃபிட்ஸ் எல்லாம் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் ஆட் பண்ணியிருக்கேன், மறக்காமல் அதையும் செக் பண்ணிடுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம உப்பு உருண்டை செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு சொல்கிறேன். மெயின் இன்க்ரீடியன்ட் நம்மளுக்கு பச்சரிசி மாவு. ஸோ அது வந்து நான் இந்த கப்பில் 2 கப் எடுத்துருக்கிறேன், அதாவது 250 கிராம் எடுத்து வச்சுருக்கிறேன். 1/2 கப் அளவுக்கு தேங்காய், எண்ணெய், அதுக்கப்புறம் வேர்க்கடலை, கடுகு, கடலைப்பருப்பு, உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் கொஞ்சமாக காஞ்ச மிளகாய் கிள்ளி வச்சுருக்கிறேன். இப்போ முதல்ல என்ன செய்ய போகிறோன்றது பார்க்கலாம். முதல்ல நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, பச்சரிசி மாவை வறுத்து எடுத்துக்க போகிறோம். அது போட்டு நம்ம வறுத்துக்கலாம். இப்போ இதை வறுத்துட்டு இருக்கும் போது நம்மளுக்கு அந்த பச்சை வாசனை போகும். அந்த பச்சை வாசனை போய் அந்த ஸ்மெல் வந்தோடனே நீங்கள் ஆஃப் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ எங்களுக்கு அந்த பச்சை வாசனைலாம் போயிடுச்சு, இப்போ நம்ம இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ நம்ம அடுத்ததாக என்ன பண்ணுறோன்னு பார்த்தீங்கன்னா, இட்லி பாத்திரத்தில் நம்ம தண்ணி ஆட் பண்ணியிருக்கோம். தண்ணி லைட்டாக சூடாகட்டும், அதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு நான் உங்களுக்கு சொல்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா தண்ணி நல்லா வெது வெதுன்னு சுட்டுருச்சு. இப்போது நம்ம வறுத்த மாவில் இதை ஆட் பண்ண போகிறோம். எல்லாத்தையும் ஆட் பண்ணல, நம்ம புட்டுக்கு எப்படி தெளித்து பிசைவோமோ அதே போல் தான் ஆட் பண்ண போகிறோம். அதுக்கு முன்னாடி இப்போது நம்ம உப்பை ஆட் பண்ணிடலாம் இந்த மாவில். இப்போ உப்பு ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம கொஞ்சம் கிளறி விட்டுடலாம். அந்த அங்கங்கே நிற்காமல் இருக்கிறதுக்காக கிளறி விட்டுட்டு இப்போ நம்ம அதில் வெது வெதுப்பாக இருக்க தண்ணியை லைட்டாக தெளிச்சிக்கலாம். லைட்டாக தெளிச்சாச்சு, இப்போ அதை அப்படியே நம்ம உதுத்து விடலாம். நல்லா அதில் தெளிச்சு தெளிச்சு இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம புட்டு மாவு பதத்துக்கு நல்லா உதுத்து வச்சாச்சு. இப்போ அடுத்ததாக இதுக்கு தேவையான பொருள் வந்து நம்ம தாளிக்க போகிறோம். அதை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது இதை தாளிக்கிறதுக்கு நம்ம 3 டேபிள்ஸ்பூன் எண்ணெய் ஆட் பண்ணிடலாம். இப்போது எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு, இதில் நம்ம கடுகு ஆட் பண்ணிடலாம். கடுகு பொரியட்டும். இப்போது நம்ம கடுகு நல்லா பொரிஞ்சிருச்சு, அதில் முதல்ல கடலைப்பருப்பு சேர்த்துடலாம். அது கூடவே உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை, அதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய். இதை ஆட் பண்ணி நல்லா வதக்குங்க. நல்லா கொஞ்சம் கோல்டன் ப்ரௌனாக வர வரைக்கும் நல்லா வதக்கிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா இது நல்லா கோல்டன் ப்ரௌனாக வந்துருச்சு. இப்போ இதில் நம்ம வேர்க்கடலை ஆட் பண்ணிடலாம். அது கூடவே தேங்காய், துருவி வச்ச தேங்காவை ஆட் பண்ணிடலாம். இது நல்லா வதங்கட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு. இப்போ அதில் நம்ம அந்த புட்டு மாதிரி நம்ம பச்சரிசியை கிளறி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அதை வந்து ஆட் பண்ணிடலாம். அதை ஆட் பண்ணி நல்லா கிளறிடுங்க. கிளறிட்டு நம்ம ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம இதை ஆஃப் பண்ணி வச்சிட்டோம். இது கொஞ்சம் ஆறட்டும், கொஞ்சம் வெது வெதுப்பாக இருக்கும் போது இதை வந்து உருண்டை பிடிச்சிடலாம். இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இது நல்லா ஆறிடுச்சு. இப்போ இதை நம்ம உருண்டை பிடிச்சி வச்சுக்கலாம். அதை காமிக்கிற எப்படி பிடிக்கணுன்றதை இப்போ இந்த அளவில் உங்களுக்கு பிடிக்கிறதுக்கு வரும். ஸோ அந்த மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி வச்சிடலாம். பார்த்தீங்கன்னா நம்ம உருட்டி வச்சாச்சு. இப்போ இதை என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம இப்போ இதை நம்ம அந்த இட்லி பாத்திரத்தில் அதை வைக்க போகிறோம். அந்த தட்டில் இப்போ அதை வச்சிடலாம். ஸோ இதை வச்சு ஆவி கட்ட போகிறோம். ஆவி கட்டினதுக்கப்புறம் தான் நம்ம இதை சாப்பிட முடியும். ஸோ இதை ஆவி கட்டினதுக்கப்புறம் எப்படி இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன். இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளோட உப்பு உருண்டை வந்து ரெடி ஆயிடுச்சு. இப்போ இதை நான் உங்களுக்கு ஒரு சர்விங் பிளேட்டில் மாற்றிட்டு எப்படி இருக்குதுன்னு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்மளுக்கு நம்மளோட உப்பு உருண்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போது அது உடைச்சா உள்ளர வந்து இப்படி தான் இருக்கும். ஸோ இது நீங்கள் வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப டேஸ்டி அண்ட் ஹெல்த்தி கூட. இதை ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட கமெண்ட்டை என் கூட ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நன்றி.